அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:15 படியாக ஏக தேவனாக சதா காலமும் ஒருவராக ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு நாமத்தாலே உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பல இடங்களிலிருந்து இந்த ஆறுகள் பங்கெடுக்கிற, செய்தி கேட்க போகிற, வரப்போகிற நாட்களில் செய்தி கேட்க போகிற யாவரும் இயேசப்பா நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டோட கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும்படி சொல்ல முடியாது. அருமையான தேவடப்பில் ஊக்கமாக செவிப்போம். ஆனால் கூட கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இந்த நாளிலும் கிருபையாக ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான ஆன்லைன் ஆராதனையை இந்த நாளிலும் ஆசிர் தரும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை தொடங்குவோமாக. அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இயேசுப்பா, நீர் ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீர். நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொன்ன தேவன், சதா காலம் மாறாத ஒரே தேவனாக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக மாம்சத்தில் இயேசுங்கிற நாமத்தில் வெளிப்பட்டு நீ நிறைவேற்றின இரட்சனை கிரியலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். மரணத்தை ஜெயித்து 3 நாள் உயிரோடு எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரம் உங்களோட பாடு மரணத்தை எல்லா சபையிலும் தியானிக்கிற ஒரு நாட்கள். இந்த நாளிலும் கொடுக்க போகிற செய்தி கத்தர ஆசீர்வதியும் அடிமை மறைத்துக்கொள்ளும். நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக நம்முடைய மகிமையால் நிரப்புங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து நம்முடைய வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் நம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் இவ்வளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பெறவும் இன்றைக்கு ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நம்மளுக்கு சகாயம் செய்யவும் கர்த்தருடைய கிருபையை அடையவும் இன்றைக்கு யாவரும் நாம் தைரியமாக கர்த்தருடைய கிருபாச தண்டியில் சேர்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்மளுக்கு பலன் உண்டு என்று விசுவாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் நம்மளை உயர்த்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆனபடியினால நம்மளுடைய புறம்பான மனுஷனை நாம் தள்ளிவிட்டு இன்றைக்கு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுபடியாக இன்றைக்கு நாளுக்கு நாள் நம்மளுடைய கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மளை தாழ்த்தி வேறுமைப்படுத்தி இந்த நேரத்தில் ஏசப்பா, என்னுடைய புறம்பான மனிதன் எனக்கு தேவையில்லை ஏசப்பா, ஆனால் இந்த உள்ளான மனிதனுக்கு ஒரு சதையான ஒரு இருதயத்தை தாரும் ஏசப்பா, இந்த உள்ளான மனிதனை உம்முடைய ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பும் ஏசப்பா, உம்முடைய பலத்தினால் நிரப்பும் ஏசப்பா, உம்முடைய இரக்கம் மட்டும் இருந்தால் போதும் ஏசப்பா, உம்முடைய கிருபாசத்தண்டையில் நான் தைரியமாக நான் சேரும் பிள்ளைகளாக நான் காணப்பட வேண்டும். இப்படி இருக்கட்டும் நம்மளுடைய ஜெபம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபாச தண்டையில் நாம் சேர வேண்டும். இன்றைக்கு யாவற்றையும் விட்டு நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு அந்த புறம்பான மனுஷனை தள்ளிவிட்டு இன்றைக்கு பரிசுத்த மாக்குப்படுதலுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் எஜமானுக்கு உபயோகப்படும் பாத்திரமாக நாம் மாறும் பொழுது எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட
புதிதான ஒரு மனிதனாக கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக மாறுவதற்காக இன்றைக்கு உதவின கர்த்தரை நாம் என்றென்றைக்கும் துதிக்கிற பிள்ளைகளாம் காணப்படுவோமாக. இன்றைக்கு கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார், உங்களை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய ஆவிகளை உயர்த்துகிற தேவன் அவர் ஒருவரே. அதனால் யாவரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமாக. Hey, 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 hey
இயேசப்பா படிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனை நான் நன்றி செலுத்துகிறோம். நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புகிறவரைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் எங்களுடைய ஆத்மாவை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் ஆரம்பமும் முடிவுமானவரே இயேசப்பா உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா ஒன்றுமில்லாத எங்களை எடுத்து ஒரு குயவன் போல எங்களை இருந்து எங்களை ஒரு உருவமாக எங்களை வணைந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இந்த நேரத்தில் சோர்ந்து போன எங்களுக்கு சத்துவத்தை தந்து இன்றைக்கு மரணம் பரியந்தம் எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள போகிறவரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்கிற உங்களை பிள்ளைகளை உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும். இயேசப்பா நாங்கள் எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் இயேசப்பா உம்முடைய வார்த்தையை உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக எங்களுடைய செவிகளை பிரவேசித்து எங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றும். இயேசப்பா எங்களுடைய புறமான மனுஷனை தள்ளிவிட்டு எங்களுக்குள்ளான ஒரு புதிய மனுஷனை உருவாக்கும். இயேசப்பா உம்முடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Amen. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஆண்டோட ஜீவனுள்ள வார்த்தை கேட்க நாம் ஜெபத்தோடு ஒப்பு கொடுப்பமாக. ஜெபத்தோடு இந்த வார்த்தையை இந்த கடைசி நாட்களிலே விசேஷமாக ஆண்டோட பாடு மரணத்தை தியானிக்கிற இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். ஆம், முடிமட்டுமாக ஜெபத்தோடு கேளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்வார். ஏன்னு சொன்னால் ஆண்டோட வரியை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை இது உண்மைதானா என்பதை ஆராய்ந்து பார்த்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் கடைசி காலத்தில் வெளிப்படுத்துகிற உண்மையான சத்தியங்களுக்கு, சத்திய வார்த்தைகளுக்கு, ரட்சிப்பின் சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து மனவாட்டிகளாக முத்தரிக்கப்பட்டு இயேசப்பாவுடைய ரகசிய உரைக்கு ஆயத்தமாகும்படியாக அன்போடு பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், எங்கள் மூலமாக கொடுக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் கொடுக்கிற காரியம், கொடுக்கிற வார்த்தை இது இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் தாழ்மையோடு நான் கேட்கிறேன். உங்கள் ஆத்மாவே சாத்தான் கொள்ளை கொண்டு போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை விசேஷமாக பாடு மரணத்தை தியானிக்கிற இந்த நாட்களிலே நீதிமொழிகள் 3:5-6. உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இறைத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். ஆமென். கர்த்தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வித்து அப்பமாக பிட்டு கொடுப்பாராக. ஆமென். இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கட்டளை, அது இந்த நாளுக்கு விசேஷமாக ஒரு அன்பின் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. உன் சுயபுத்தின் மேல் சாயாமல், உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அருமையான தேவோட பிள்ளைகளே, நம்முடைய வேதம் முழுவதுமாக திருஷ்டாந்தங்களினாலும் ஓமைகளினாலும் நிரம்பி இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களாக. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், வேதத்திலே ஆதிகாலம் முதல் தேவனுக்குள்ள மறைந்திருந்த உண்மையான சத்தியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் ஆதி முதல் திருஷ்டாந்தங்களை, ஏராளமான திருஷ்டங்களை கொடுத்து சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். அதேத்தில் என் வாய், சங்கீதம் 78 பார்க்கிறோம், என் வாய் ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்துவேங்கிற வார்த்தைப்படி பூர்வ காலம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக அவர் ஓமைகள் மூலமாக திருஷ்டாந்தங்கள் மூலமாக பேசுகிறார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக.
வரப்போற வாரங்களிலே இந்த வார்த்தையின் அடிப்படையில் அநேக உண்மையான சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அருமையான சத்தியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கண்டிப்பாக செய்து கேட்க சொல்லுங்கள். அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழுயரத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயாக. பாருங்கள், எல்லா உண்மையான அநேக சத்தியங்களுக்கு ஏதேன் தான் திருஷ்டாந்தம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், திரியேக உபதேசம் உண்மையா பொய்யா என்பதற்கு உண்மையாகவே ஏதேன் தான் திருஷ்டாந்தம். நாம் நமது ஏலோகியம் இன்னும் அநேக சத்தியங்களுக்கு. அது மட்டுமல்ல, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் பிதாவாகிய ஒருவருடைய இரத்தமா அல்லது குமாரங்கிற இன்னொருடைய இரத்தமா, யாருடைய இரத்தம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு திருஷ்டாந்தம் ஏதேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் வார்த்தையில் எடுக்கப்பட்ட வார்த்தைப்படி உன் சுய புத்தி மேல் சாய்ந்து உனக்கு நலமானதை செய்தால், உனக்கு நன்மையாக காணப்படுவதை செய்தால் என்ன வேதனை உண்டாகும் என்பதற்கும் இந்த ஏதென் தான் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவலை பற்றி நன்றாக தெரியும். தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்தியாக அவர்கள் படைத்து தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை மட்டும் புசிக்கக்கூடாது, நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் வருகிறான், சர்ப்பத்தின் உருவத்தில் வருகிறான், ஏவாளை சந்திக்கிறான், விசாரிக்கிறான், ஆண்டவனிடத்தில் ஏதாவது சொன்னது உண்டோ, அவள் எந்த ஒரு கள்ளம் கபடு இல்லாதபடிக்கு அவனிடத்தில் அவ்வளவே ஒப்பு கொடுப்பதை பார்க்க. ஆம், எல்லாவற்றையும் சாப்பிட சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறார். உடனே அந்த சாத்தான் தந்திரசாலி அல்லவா, அவனுடைய வார்த்தைகள் மிருதுவானவர்கள், எண்ணெயிலும் மிருதுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். எண்ணெயிலும் மிருதுவான தந்திரமான வார்த்தையினாலே அவன் சொல்வது நமக்கு தெரியும் இல்லையவா. அவர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. உன் தேவன் இரக்கமுள்ள தேவன், உன் தேவன் அன்புள்ள தெய்வம். அவர் உன்னை இப்படி தண்டிப்பிற்கு சாகடிப்பிற்காக உன்னை படைக்கவில்லை. நிச்சயமாக உன்னை சாகடிக்க மாட்டார், அவ்வளவு கிருபை பொருந்தின தேவன் என்று சொல்லி தந்திரமான வார்த்தை சொல்லிவிட்டு, ஏவாள் இந்த கனியை புசிக்கிற நாளிலே உனக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு, அதை மட்டும் மறந்துவிட சொல்லி இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வாய், உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறுவாய். அது மட்டுமல்ல, நீ சாகவே சாக மாட்டாய் என்று அவன் சொன்ன வார்த்தை. இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் என்பது. சாகவே சாவாய் என்பது கிரைஸ்ட், சாகவே சாக மாட்டாய் என்பது ஆன்டி கிரைஸ்ட். இதுதான் வார்த்தை. ஆன்டி கிரைஸ்ட் வார்த்தைக்கு விரோதமாய் உள்ளவன். அப்படி தலைகளாக மாற்றுகிறான் பார்த்தீங்களா. அதுதான் உண்மையான சத்தியங்களை தலைகளாக மாற்றுவது தான் அவனுடைய வேலை என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஏசப்பாவை குறித்த வெளிப்பாடு, ஞானசாந்தி குறித்த வெளிப்பாடு, அபிஷேகத்தை குறித்த வெளிப்பாடு, இந்த உண்மையான சத்தியங்களை தலைகளாக மாற்றி நேர் விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக இன்னைக்கு வித்தியாசமான உபதேசங்களை கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், கவனமாயிருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வீர்களாக. அப்போ உடனே அவளுக்கு பாருங்கள், அந்த வார்த்தை அவள் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஓ, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ கிருபை உள்ள தேவன், நம்மோடு எவ்வளவாக நம்மிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார், எவ்வளவாக நம்மோடு சஞ்சரிக்கிறார். அவன் நிச்சயமாக இந்த கசியை கண்ணியை புசித்தால் சாகடிக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு தேவன் அல்ல, அவர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் அல்ல, அவர் அவ்வளோ அன்புள்ள தேவன் அல்லவா என்று சொல்லி தன் சுயபுத்தின் மேல் சாய்ந்து அந்த கனியை புசித்தால், அது மட்டுமில்லை அந்த கனியை கொண்டு போய் ஆதாமுக்கும் கொடுத்து ஆதாமும் அவளுடைய வார்த்தையின்படியாக சுயபுத்தி மேல் சாய்ந்து அந்த கனியை புசிக்க அவள் கிரியை செய்த புசித்தான். இருவருமாக புசித்த மாத்திரத்திலேயே நடந்த காரியம் என்ன நன்றாக தெரியும். தேவனுடைய மகிமையே இழந்து போனார்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன அருமையான தேவ சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து, ஓ ஆண்டவர் அன்புள்ளவர், அப்படிப்பட்டவர், இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் என்று சொல்லி நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து நமக்கு நலமாக தோன்றுகிற பாதையிலே நம்முடைய காரியங்களை செய்வோமையானால், இரட்சிப்பின் சத்தியத்தை அப்படியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமாக நடந்து அதுதான் உண்மை என்று சொல்லி சுய புத்தி மேல் சாய்ந்து
நிச்சயமாக நான் ஆண்டவர் வரையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லி அப்படியாக நினைத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து நீங்கள் இப்படியாக வாழ்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களே, ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு உண்டான அதே வேதனை, அவருடைய சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிற, அவருடைய வரையில் கைவிடப்படுகிற பயங்கரமான போராட்டம் நமக்கு உண்டாகும் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. வேதத்தில் சில காரியங்களுக்கு முன்பாக சில மக்களுடைய வாழ்க்கையிலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து அவள் தவறு பண்ணின காரியம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய திருஷ்டாந்தம். சுய புத்தியின் மேல் சாய்ந்தால் என்ன வேதனை வரும் என்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்க திருஷ்டாந்தம். இரண்டாவதாக ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். பாருங்கள், ஆதியாம் 12 அதிகாரத்தில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்தார், புறப்பட்டு போனான். ஆனால் ஆதியாம் 12:9 முதல் நாம் பார்க்கிற 20 வசனங்கள் மட்டுமே நாம் பார்க்கிற வேளையில் ஆபிரகாம் புறப்பட்டு போன வழியிலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான மாத்திரத்திலேயே நமக்கு தெரியும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை சுத்தமாக மறந்து போனான், தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டான். ஓ, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, எட்டி பார்த்தான் பக்கத்தில் எகிப்து, எகிப்து செழிப்பாக இருந்தது, ஓ எகிப்து போனால் நான் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன் சுய புத்தின் மேல் சாய்ந்து மனைவி அழைத்து கொண்டு எகிப்துக்கு போனான். சுய புத்தின் மேல் சாய்ந்து எகிப்துக்கு போனபடினாலே அவர் சந்தித்த வேதனை போராட்டம் எவ்வளவு பயங்கரமான போராட்டம் என்பதை அறிந்திருக்கிற மனைவியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆம், அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானதோட பிள்ளைகளை அவர் கிருபையாக காப்பாற்றப்பட்டார் என்பது வேற விஷயம், அந்த காரியத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சுய புத்தி மேல் சாய்ந்த அதே நேரத்தில் அவன் திருமண காரியத்திலும் பாருங்க, ஆண்டவர் உன் கர்ப்பத்தி மூலமாகத்தான் சந்ததி ஆசிரியப்பன் சொன்னார், ஒழிய ஆகாருடைய கர்ப்பத்தி மூலமாக சொல்லவே இல்லை. ஆகார் அடிமைப்பெண், நான் பார்க்கிறோம் அவள் வாக்கு திட்டத்துக்கு புறம்பான ஒரு மனுஷி. சாரால் ஒரு ஆலோசனை கொடுத்த உடனே அந்த ஆபிரகாம் என்ன பண்ணான் பாருங்க, தன் சுய புத்தி மேல் சாய்ந்து, ஓஹோ ஒருவேளை தேவனுடைய சித்தம் இதுவாக இருக்குமோ, இவ்வளோ நாளாக ஆகிவிட்டதே குழந்தை பிறக்கவில்லையே, ஒருவேளை ஆண்டோட சித்தம் இவ்வளவு மூலமாக ஒரு குழந்தை பிறந்து சந்ததி உருவாக வேண்டும் என்பது ஆண்டோட சித்தமாக இருக்குமோ சொல்லி சுய புத்தி மேல் சாய்ந்து ஆகாரை சேர்ந்தான். குழந்தை பெற்றளவல் அந்த சந்ததி என்ன சந்ததி என்று நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளோ பயங்கரமான ஒரு தவறு நடந்தது பாருங்க. ஆபிரகாம் தன் சுய புத்தி மேல் சாய்ந்தபடினாலே நம அவனுக்கு வந்த எவ்வளோ பயங்கரமான போராட்டம், இந்த உலகத்திற்கு வந்த போராட்டம் நமக்கு நன்றாக தெரியும். இது ஒரு திருஷ்டாந்தம். ஆம், அருமையான தேவோட பிள்ளைகள், நாம் நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து நம்முடைய குடும்ப காரியங்களை செவ்வோமே ஆனால் நம்முடைய குடும்பம் முழுவதுக்குமே ஆபத்து வரும். எப்படி சாராளுக்கு ஒரு ஆபத்து வந்தது அதே விதமாக ஆபத்து வரும் என்பது இது ஒரு திருஷ்டாந்தம். ஆம், தயவு செய்து ஜெபத்தோடு கேளுங்க, இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய இடம் கொடுப்பீர்கள் ஆக. அதே மாதிரி மோசையுடைய காலத்தில் பார்க்கிறோம், அங்கு நாம் பார்க்கிறோம் மோசையுடைய காலத்தில் ஜனங்களெல்லாம் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கவில்லை. ஆதலால் ஒரு இடத்துல கர்த்தர் உபாகமம் 1:40-45 வசனங்களை பார்க்கும்போது நானே வாசிக்கிறேன் பாருங்க, நீங்களோ திரும்பிக் கொண்டு சுமந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் திரும்பிக் கொண்டு வந்த வழியாக போங்க. அப்போ 41 பார்க்கிறோம், அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரயோத்தனமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாக இருந்தீர்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லை. அப்போ சொல்கிறேன், அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்க அப்படி போனீங்கன்னு சொன்னால் நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவளுக்கு சொல் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்க, அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் ஜனங்கள் பாருங்க, தங்களோட சுய புத்தின் மேல் சாய்ந்து, ஓ அப்படிலாம் இல்லை, நாங்கள் செய்ய போகிற காரியம் நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் செய்ய போகிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும், நாங்கள் செய்ய போகிற காரியம் நிச்சயமாக ஆண்டவர் பிரியமாக இருக்கும் சொல்லி நினைத்து தங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து கர்த்தருடைய வார்த்தை திட்டவட்டமாக கொடுக்கப்பட்ட போதிலும் தங்கள் சுயபுத்தின்படியாக என்ன பண்ணாங்க, நீங்களோ செவி கூடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். சுயபுத்தின் மேல் சாய்ந்து அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செயிர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள்.
எனாரிமே கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சுய புத்திரமில் சாய்ந்து ஓ நமக்கு நன்மையாக காரியம் ஓ இது நிச்சயமா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் இப்படி செஞ்ச ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் சொல்லி நம்முடைய சுய புத்திரமே சாய்ந்து முற்றிலும் தேவனுடைய வார்த்தையை மறந்து நாம் செயல்படுவோமே ஆனால் முறியடிக்கப்படுவோம் சத்ருவால் முறியடிக்கப்படுவோம் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட திருஷ்டாந்தம் பாருங்க 45 பாருங்க நீங்கள் திரும்பி வந்து பண்ண தப்புக்காக திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் இல்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியமா என் அருமையான தேவோட பிள்ளை இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை திட்டவட்டமாக கொடுக்கப்பட்டிருந்த போதும் ஓ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவர் சுயபுத்தி மேல் சாய்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக புறப்பட்டு போனாங்க முறியடிக்கப்பட்டார்கள் அதுக்கு பாரு ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டாங்க பாருங்க கர்த்தர் செவி கொடுக்கவே இல்லை கண்ணோக்கி பார்க்கவே இல்லை இது எவ்வளவு பயங்கரமான எச்சரிப்பு எவ்வளவு பயங்கரமான ஒரு திருஷ்டாங்கம் அருமையான தேவோட பிள்ளைகளை ஆம் இங்க நான் பார்க்க அடுத்தாற் போல யோனா யோனாவுடைய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து நீ நினைவேக்கி போய் இப்படி எச்சரின்னு சொன்னார் ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவன் தரிசிச்சு போனான் அதற்கு காரணம் அவனுடைய சுய புத்தி காரணம் யோனா 4 அங்க காரியங்களை நடந்த பிறகு அவன் சொல்றான் அவன் 4:1-2 சொல்கிறான் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது கர்த்தர் மனமாறினபடினாலே அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிச்சுக்கு ஓடி போனேன் நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் அறிவேன் அவன் சொல்ல பாருங்க தன்னுடைய சுயபுத்தி மேல் சாய்ந்து தரிசிச்சுக்கு போன காரணம் என்னன்னு சொன்னா நீ பெரிய இரக்கமுள்ள தேவன் கிருபையில் ஐஸ்வரம் உள்ள தேவன் சாந்தமுள்ள தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன் என் நல்லா தெரியும் நான் போய் எச்சரிப்பு கொடுப்பேன் நீரே அவன் ஜனங்கள்லாம் மணந்து பண்ணாங்க ஒருவேளை உண்மை நோக்கி பார்த்தான் என் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சொல்லப்பட்ட தண்டனை கொடுக்காம நீர் மனமாறிடுவீர் ஆனாலும் நான் என்ன பண்ணினேன் இந்த நினைவுக்கு போகாமல் தரிசிச்சுக்கு போனேன் என்று சொல்கிறான் பாருங்க காரணம் பாருங்க தன் சுய புத்திமை இப்படியாக நீ இருக்கிற இப்படிப்பட்ட தேவன் நான் போய் எச்சரிப்பு கொடுப்பேன் நீர் மனமாறி நான் சொன்னபடி அவங்களை தண்டிக்க மாட்டேன் ஆதலால் என்ன பண்ணேன் நான் தான் தரிசிச்சு போய்விட்டேன் சுய புத்தின் மேல் சாய்ந்து இப்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார் என்று சொல்லி தன் சுய புத்தி மேல் சாய்ந்து கர்த்தருடைய வார்த்தைப்படி கீழ்படியாமல் தர்சிசு போனபடினாலே கப்பலேறி போனபடினாலே என்ன போராட்டம் பாருங்க அவனுக்கு மட்டுமா போராட்டம் கூட இந்த மக்களுக்கெல்லாம் போராட்டம் எல்லா பொருள்களையும் தூக்கி கடலை எரிஞ்சாங்க இழப்புகள் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் அருமையான தேவட பிள்ளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சுய புத்தின் மேல் சாய்ந்து அதுக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி நம்முடைய சுயபுத்தி மேல் சாய்ந்து நாம் காரியங்கள் செய்வோமையானால் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த குடும்பத்தாருக்கும் போராட்டம் வரும் ஏராளமான இழப்புகள் உண்டாகும் வேலை இழந்து போகலாம் தொழில் இழந்து போகலாம் பணத்தை இழந்து போகலாம் சுகத்தை இழந்து போகலாம் பயங்கரமாக இருக்கும் இது கர்த்தர் நமக்கு வைத்திருக்க பயங்கரமான ஒரு திருஷ்டாந்தம் அருமையான தேவட பிள்ளைகளை கடைசியாக யூதர்களை பார்க்கிறோம் ஏசாய 53 தாங்கள் ஆராதிக்கிற யெகோவா தான் மேசியாக வர வேண்டும் என்பது அவருடைய விசுவாசம் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க ஏசாய 53 தங்களுடைய மேசியா இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படியாக பாடுபடுவார் அசட்டை பண்ணப்படுவார் புறக்கணிக்கப்படுவார் என்பதெல்லாம் நல்லா தெரியும் ஆனா அந்த யெகோவா தேவன் மேசியாவாக இயேசுகிற நாமத்தில் வெளிப்பட்ட பொழுது அவர் எப்படி பிறந்தார் எப்படி வெளிப்பட்டார் அடிமை ரூபத்தில் மாட்டு கொட்டையில் பிறந்தார் அவர் செய்தார் அற்புதங்கள் ஆனால் அவர்தான் மேசியாவாக இருந்தும் தங்கள் சுயபுத்தின் மேல் சாய்ந்து மேசியா வரும்போது இப்படி இப்படி இருப்பார் அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் மறந்து போனாங்க அவருடைய பிறப்பை பார்த்தாங்க அவர் பிறந்த இடத்தை பார்த்தாங்க தங்கள் சுயபுத்தி மேல் சாய்ந்து ஓ எங்கள் மேசியா இப்படிலாம் இருக்க மாட்டார் அவர் இப்படியெல்லாம் வந்து பறக்க மாட்டார் பெரிய ராஜாவாக அவர் இறங்குவார் அப்படின்லாம் பலவிதமாக தங்கள் சுயபுத்தின்படியாக மேசியாவை குறித்து ஏசப்பாவை குறித்து இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது ஒரு தவறான எண்ணத்தை வைத்திருந்தபடியினால பாருங்க தங்கள் சுயபுத்தின் மேல் சாய்ந்து மேசியாவையே புறக்கணித்து விட்டார்கள் தங்கள் ராஜாவையே புறக்கணித்து விட்டார்கள் பாருங்கள் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யெகோவா என்பதை அறிந்த மக்கள்
பாருங்க தாங்க ஆராய்கிற யெகோவாதான் யெகோவாவை தான் இப்படி பாடுபடுத்துகிறோம் என்பதை அறியாமல் செய்தார்கள். காரணம் தங்கள் சுயபுத்தின் மேல் சாய்ந்து கொண்டபடியால் தங்களுக்கு என்று ஒரு எண்ணத்தை வைத்துக்கிட்டாங்க, தங்களுக்கு என்று ஒரு காரியத்தை நினைத்து கொண்டாங்க. என் அருமையான தேவோட பிள்ளைகளே மிக கவனமாக இருப்பான். யோவான் 14:11 அவர் சொல்றார், இயேசப்பா சொல்றாரு, இதெல்லாம் எனக்குள் வாசமாக இருக்கிற பிதாவானவரே, ஆவியான பிதாவிற்குள் வாசமாக இருக்கிறார் செய்கிறார். ஒரு நீங்கள் என்ன நம்பவில்லை சொன்னால் நான் செய்கிற கிரியைகள் நிமித்தமாவது நான் யார் என்பதை விசுவாசியுங்கள். என்ன அழகாக சொல்கிறாய், இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாட்டை அடி, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்குரியது. ஆதியில் ஆவியார் என்ன பிதாவாகிய தேவனுக்குரியது, வானத்தின் பூமி படுத்த தேவனுக்குரியது. மன்னிக்கிறேன், குணமாக்குகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்கிறேன், கண்ணீரை துடைக்கிறேன். ஆம், ஆதியில் அந்த தேவன் என்ன செய்தாரோ அதே காரியங்கள் செய்கிறார். அதன் என் கிரியை நிமித்தமாவது நான் யார் என்பதை விசுவாசிங்க, நான் தான் அந்த பிதா என்பதை விசுவாசிங்க. அதே 14 அதிகாரத்தில் தான் பிள்ளைப்பட்டு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இப்படி இருக்க நீ பிதாவை காட்டும் என்று எப்படி சொல்லுகிறாய்? பாருங்க, தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து மேசியாவை புறக்கணித்தபடினாலே பல நூற்றாண்டு காலமாக அந்த இஸ்ரவேலர்கள் படுகிற பாடுகளை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியம் உண்டு, அதை பின்னாட்களில் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு திருஷ்டாந்தம். இன்றைக்கும் நாமும் இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா, அந்த பிதாவாகிய தேவன், அந்த பிதாவாகிய யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக வந்தார் என்பதை நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து விசுவாசியாமல் போனால் நானே அவர் என்று விசுவாசிய விட்டார். யோவான் 8:24-27, பிதாவாகிய நானே அவர், இயேசு கிறிஸ்துவாகிய நானே பிதாவாகிய அவர் என்று விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை மறந்து விடாதிருப்பீர்களாக. அருமையான தேவோட பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிற வாரத்திலே கடந்து வந்திருக்கிற வாரம் முழுவதும் எல்லா சபைகளிலும் இயேசப்பாவுடைய பாடு மரணத்தை குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள். ஆம், இந்த தியானம் உங்களுக்கு உண்மையான ஒரு தியானமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேளுங்க. ஆம், இயேசுவின் பாடு மரணத்தை தியானிக்கிற மக்களே, உங்கள் சுயபுத்தின் மேல் சாய்ந்து நம்மை படைத்த தெய்வமே மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆயத்தம் இருக்கிற அந்த விலையேறப்பட்ட இலவசமான ரட்சிப்பை மட்டும் பெற்றுக்கொள்ள தவறிவிட வேண்டாம் என்று அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் தோறும் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. அசுத்தமான பாவத்துக்கு ஒரு பரிசுத்தமான பலி தேவை. அதனால் தான் தம் சேனகத்தர் பரிசுத்தர் 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 என்று துதில்மத்தில் வாசமாக இருக்கிற அந்த தேவன் மாம்சத்திலே ஒரு பரிசுத்தமான தன்னையே ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கப்படைய உலகத்திலே வந்தார். ஆம், ரட்சிப்பின் கிரியைகளை நிறைவேற்றினார். அவர் வந்த நோக்கம் சிலுவையிலே நிறைவேறிற்று. பாவியிலாகிய நமக்கு ரட்சிப்பு உண்டாக்க முடியாது. அதனால் தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்ன அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. அன்றைக்கு ஏசாயா 43:11, நானே கர்த்தர், என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்ன அந்த பிதாவாக யெகோவா தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவா வந்தபடினாலே அந்த இயேசுங்கர் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நமக்கு ரெண்டு ரட்சகர் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதன்னு சொன்ன தேவன் அதே மாறாத தேவன், சதா காலம் மாறாத தேவன். அன்றைக்கு ரட்சகர் சொன்ன அந்த தேவன் தான் ரட்சகராக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். இதுதான் பல வாரங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏசாயா 9:6, சின்ன குழந்தைகளோட புரியும்படியாக பழைய ஏற்பாடு முழு சொல்லப்பட தீர்க்கத்தை நிறைவேறும்படியாகத்தான் 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ரத்தம் சிந்த முடியாது. அப்படியான ஒரு மாம்சத்தில் நம்மை போல பிள்ளைகளை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக வர வேண்டும். அதுதான் எபிரேயர் 2:14. அதை தான் செய்தார். இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தை உருவாக்கினார். அந்த மரியாளுடைய கர்ப்பத்தில் 30வது வயதில் ஞானம் பெறும்போது அந்த ஆவியான தேவன் இந்த சரீரத்தை தான் ஆயத்தம் பண்ணின இந்த சரீரமாகி ஆழத்தில் இறங்கி வந்தார். இந்த சரீரத்தில் வாசம் பண்ணி பிதாவாக குமாரனாக, சரீரம் குமாரன், வாசம் பண்ணுகிற ஆவியான அந்த தேவன் பிதா என்று அழைக்கப்படுகிறார்.
ஆம் அருமையானது. அதனால தான் ஆவியும் சரீரத்தை சேர்த்து தான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இரத்தத்தை சிந்தினார். கடந்த வாரமே பார்த்தோம், அந்த இரத்தம் பிதாவின் இரத்தமா அல்லது குமாரனின் இரத்தமா? போன வாரத்துக்கு முந்தின வர செய்தி தயவு செய்து நீங்கள் கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். அப்போஸ்தலர் 20:22 தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்ட சபை. அது தேவனுடைய குமாரங்கிற இன்னொருவருடைய இரத்தம் அல்ல, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் படைத்த அந்த சிஷ்டராகிய அந்த பிதாவாகிய தேவனுடைய இரத்தம், அவருடைய சுய இரத்தம். அவர் என்ன ஒரே ஒரு காரியம், இயேசுங்கிற பேரில் மாம்சத்தில் வந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அதே தேவன் ஆம் இரத்தத்தை சிந்தி அவர் இரட்சிப்பை ஆயத்தம் பண்ணினார். அப்படியே அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர் தழுதல் எல்லாம் நிறைவேறுகிற ஒரே இடம் அப்போஸ்தலர் 2:38 தான். பரிசுத்த ஆவியினாலே பேதுரு மூலமாக கொடுக்கப்பட்ட அதே தேவன், ஞானஸ்தான கட்டளை கொடுத்த அதே தேவன் தான் பெந்தெகோஸ்த நாளில் பரிசுத்த ஆவியாக இறங்கி பேதுரு மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கிற கட்டளை, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஞானசம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தத்தை பெறுவீர்கள். 3000 பேர் ஞானசம் பெற்றார்கள். 47 வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எவ்வளவு அருமையான சத்தியம், எவ்வளவு உண்மையான சத்தியம் பாருங்க. இதுதான் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 2:38 தான் ரட்சிப்பு. ஆனால் சாத்தான் வஞ்சித்து விட்டான். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் காலங்கள்தோறும் மறைக்கப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அந்த மகிமையான ரட்சிப்பின் சத்தியத்தை பல ஆண்டுகளாக உலகமெங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தை தான் எங்களைப் போல பல மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் சரியான பணி நடந்திருப்பீங்க, அறியாமுள்ள காலம் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் உள்ள காலங்களும் அறியாமுள்ள காலம். ஆனால் இன்றைக்கு சத்தியம் வெளிப்பட்ட பிறகு இதுதான் உண்மையான சத்தியம், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னால் ரட்சிப்பு கிடையாது என்பது கடைசி கால வெளிப்பாடு. இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். இல்லாவிட்டாலும் கைவிடப்பட்டு விடுவோம். இதுதான் உண்மை. அதை தாழ்மையோடு நான் கேட்கிறேன் அருமையான பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்து தான் அந்த நித்திய பிதாதான் எனக்காக இயேசுவாக வந்தார், இயேசு ஒருவர் அந்த தேவன் அவதான் நித்திய பிதா விசுவாசித்து உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19:1-6 மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏற்கனவே உண்மையாக ஒரு முழுக்க ஞாசம் பெற்ற மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது ஞான ஸ்நானம் கர்த்தராகிய இயேசு நாமத்தால் கொடுக்கிறான் என்று சொன்னால், அது இந்த வேதத்தில் எழுதப்பட்டதுன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் தப்ப முடியாது. ஆ, கண்டிப்பாக நாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தை ஞாசம் பெறணும். ஏற்கனவே நாம் ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், ஒரு முழுக்க ஞானஸ்தானம் உண்மையாக பெற்றிருந்தாலும், முழுக்க ஞானஸ்தானம் அல்ல, முழுகி தான் பெறணும். இன்றைக்கி முழுக்க ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் இல்லை, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். இயேசுவின் நாமம் தவிர வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட இந்த உலகத்தில் கொடுக்கப்படவே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அது அன்போடு கேட்குறேன், கடைசி நாட்களில் இது ஆண்டவரை என்ன பொறுத்த மட்டும், இயேசப்பா என்னை மரணப்படுகையில் சந்தித்து என் பக்கத்தில் இருந்த அருமை மகிமா இருந்து அவரே வெளிப்படுத்தி கொடுத்து எழுத வைத்த ரகசியம் அருமையான சத்தியம். இதை கொடுத்து தான் நோவான் பேயில கொடுத்தார். இந்த சத்தியத்தின்படி மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவின உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாட்டின்படி இயேசப்பா நாமத்தில் ஞானசம் பெறாமல் பரிசுத்தம் பெறாமல் எவன் இருந்தால் அவன் பேலையில் ஏற முடியாது. எச்சரி, நீ எச்சரி, நான் கிரியை செய்வன். அப்படியே வார்த்தையை கொடுத்து என் பக்கத்தில் இருந்து இந்த உழைத்து கொடுத்தார். இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இது உண்மை, தாழ்மையோடு சொல்கிறேன். இதனால் எங்களுக்கு எந்த ஆதாயம் கிடையாது. எப்படியாலும் ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை கர்த்தர் கொடுத்த இந்த உண்மையான சத்தியத்தின்படி நோவாவின் பேலையிலே ஏற்ற வேண்டும் என்பதாக எங்களுடைய தாழ். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு நாமத்தால் ஞானஸ்தானம் பெறவில்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்றைக்கு முந்தினோராக நினைக்கிற நாம் பிந்தினோராக மாறிடுவோம். ஆம், வயலில் 2 பேர் இருந்தாங்க, ஒன்று போல தான் இருந்தாங்க. பாருங்க, படுக்கையில் ஒரே 2 பேர் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கைவிடப்பட்டாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இதுதான் 10 கண்ணிகை. நம்ம நல்லவங்க தான், நீ எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அன்பாக கேட்கிறேன், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புத்தியில்லாத கண்ணிகைகளாக நீங்கள் கைவிடப்பட்டு விடாத அப்படிங்களை அன்போடு பட்சமாக நான் கேட்கிறேன். எவ்வளோ மன உருக்கமாக நான் கேட்கிறேன் என்று கத்தரி தெரியும். உங்கள் சுய புத்தின் மேல் சாய்ந்து இந்த மகிமையான உண்மையான ரட்சிப்பின் சத்தியத்தை புறக்கணித்து கைவிடப்பட்டு ஆதாம் ஏவாளை போல துரத்தி அடிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படாதபடிக்கு
உங்களை காத்துக்குள் அன்பாய் நான் கேட்கிறேன். ஆ, பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. வார்த்தை கீழ்ப்படிங்க. உங்களுக்கு கத்ரா இயேசு நாமத்தை ஞானசனம் கொடுக்கறது ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நம்பரில் பேசுங்க. நானே கத்தோட கிருபையினால் உங்களோடு பேசி உங்கள் சந்தேகங்களை நான் விளக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆயத்தமாக இருக்கிறேன் அருமையான தேவோட பிள்ளைகளை. ஆம், இன்றைக்கு நான் பார்க்கிறோம், இதுதான் கடைசி கால வெளிப்பாடு. மற்ற காலம் இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்த ஒரு காலம் மட்டுமாக முன்னால் உள்ள காலம் அறியாமல் உள்ள காலம் சொல்லி முத்தரித்து விட்டார். எப்படி இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன ஞானம் பெற்றாலும் பரலோகத்துக்கு வருவாங்க. ஆனால் இப்பொழுது அறியப்பட்ட பின்பு தப்ப முடியாது. இதுதான் உண்மையான ஒரு காரியம். பாருங்க, என்னுடைய இந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தை நான் மறந்துவிட்டேன் எடுத்து காட்டுவதற்காக. அந்த ஒரே நிமிஷம் புஸ்தகத்தை கத்தரை எழுதி கொடுத்தார். வரப்போகிற நாட்களில் எவ்வளோ பயங்கரமான உபத்திரம் கைவிடப்பட்டார். நிறைய பேர் அதை வாங்கியிருக்கிறீங்க. ஒரு டாக்டர், சென்னையில் ஒரு டாக்டர் ஒய்ஃப், அவருக்கு நான் அந்த புஸ்தகத்தை அனுப்பியிருந்தேன், வாங்கியிருந்தாங்க. அதை படித்து விட்டு அந்த சகோதரி எழுதியிருக்காங்க, லெட்டர் எழுதுறாங்க, பிரதர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் இவ்வளோ கொடுமையான தேவன் அல்ல, இப்படி தண்டிக்க மாட்டார், இவ்வளோ நமக்கு வேதனை கொடுக்க மாட்டார், அவர் அன்புள்ள தேவன். எப்படி பாருங்க, சாத்தாங்கு கொடுத்தானோ அந்த சகோதரி ஏவாள் சொன்னாலும் அதே விதமாக நம்ம கிருபையெல்லாம் அவர் கிருபை உள்ள தேவன், இறக்கமுள்ள தேவன், இப்படிலாம் செய்ய மாட்டார், நம்மளால கைவிட மாட்டார், நம்ம அவருடைய பிள்ளைகள், ஆனால் நான் இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கடிதம் எழுதியிருந்தார். சுய புத்தியின் மேல் சாய்ந்து பாருங்கள், கொஞ்ச நாளில் அநியாயமாக மறித்து போனார்கள் அருமையான தேவோட பிள்ளைகள். அந்த ஆத்மா எங்கே போயிருக்கோம்? இரண்டாவதாக தூத்துக்குடியில் அந்த நாளில் ஒரு பெரிய ஊழியக்காரர் குடும்பம், என்னை கூட்ட காலத்தில் நாங்கள் வீட்டில் இருந்து அவங்க ஊர்லேருந்து, அதாவது நாகர்கோவில் பகுதியிலேருந்து அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் நிறைய வந்திருந்தாங்க. திடீர்னு இந்த ஊழியக்காரன் போய், பிரதர் என் குடும்பத்தார்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் சொன்ன ரட்சிப்பின் செய்தியை சத்தியத்தை சொல்வதற்காக சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே நான் ஆயத்தமான உடனே அந்த சகோதர சகோதரிகள் எனக்கு என்ன நினைச்சாலும் சிரிப்பாக இருக்க நேரத்தில் வேதனையாக இருக்கிறது. பாருங்க, பிரதர் என்கிட்டலாம் நீங்கள் அப்படி இருக்கோம் இப்படி செய்யணும், ஞானசாமி பேரும் நான் அபிஷேகம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், தயசா அப்பெல்லாம் பேச வேண்டாம், நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் அக்கிரம் பண்ணலை, நாங்கள் ஆண்டுக்கு முன்னா உண்மையாக இருக்கிறோம் அப்படி இருக்கிற இப்படி சொல்லி உடனே வாயத்தை தான் அவர்களே சொல்லிவிட்டா என் வாயை திறக்க விடலை. தங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து ரட்சிப்புக்கு, இன்னைக்கு அப்படிதான் கோடிக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் இந்த மகிமையான விலையேறப்பட்ட ரட்சிப்புக்கு தங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து, ஓ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பரலோகம் போவேங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை சாத்தானுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான், சபைகளை குருடாக்கி விட்டான், ஊழியக்காரர்களை குருடாக்கி விட்டான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் அவங்க கண்கள் திறக்கப்படுவதாக. ஆம், அருமையானது விட பிள்ளைகள், நீ காண்டு கொடுத்த வார்த்தை, உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழுதத்தோடு கத்தர், அதாவது உன் வார்த்தை மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் வழிகளையெல்லாம் சீர்படுத்துவார் என்கிற வார்த்தை. அப்படி நடந்தால் நாம் நிச்சயமாக ஆண்டவர் வரைக்கும் ஆயத்தம். மறுபடி சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்புக்கு உங்கள் சுய புத்தின் மேல் சாயாமல் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. இதுதான் உண்மையான சத்தியம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் கூட இந்த வாரம் ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானம் பண்ணுகிற நாட்களாக இருக்கிறபடி நாள் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசப்பாவை நோக்கி பார்ப்போம். நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு தன்னுடைய பரிசுத்தமான ரத்தம் யாவையும் நமக்காக சிந்தின நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்போம். அவர் ஆயத்த மணியின ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதிலே நாம் தடையாயிராதபடிக்கு, சுய புத்தி மேல் சாய்ந்து தடையாயிராதபடிக்கு தயவு செய்து உங்களை தாழ்த்துங்க, உங்களை வெறுமையாக்குங்க. காரியம் இப்படி இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க. இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்க உங்களை அர்ப்பணியுங்க. இந்த மகிமையான ரட்சிப்பை அப்போஸ்தலர் 2:38 படி பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கும்படி தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமையான தேவோட பிள்ளைகளே. ஆம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு வரும்போது நாம் சிக்கி கொண்டு விடாதபடி, வெட்டப்பட்டு விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். நான் மறுபடி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நல்லவங்க, புத்தி கண் 10 கனிகளை போல நல்லவங்க,
ஆனால் நம் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு புத்திலாத கனிகளாக, புத்திலாத கனியிட்ட இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன்கிற விசுவாசம் இல்லை. இயேசு நாமத்தாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ரட்சிப்புள்ளாதபடினால் தான் கைவிடப்பட்டார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களோடு பேச இடம் கொடுங்க. கர்த்தர்தாமே அடிமை மூலமாக அந்நிய பாஷ வியாக்கியானத்து மூலமாக உங்களோடு கூட சிறிது நேரம் இடைபடுவாராக. ஓ லார்ட் ஜீசஸ், அல்லாஹ்வர ஷமக் அல்லாஹ் கேன் டேக் மீ சம் டைம் பாஸ்ட் அண்ட் டேக் மீ சம் டைம் மீ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உன்னோடு கூட அடிக்கடி பேசினை கடிந்து கொண்டிருக்கிற உன் தேவனாயக்கத்தர் இயேசு கிறிஸ்து நான் பேசுகிறதாவது, ஓர் அபா ஷமக் அல்லாஹ் கேன் டேக் மீ சம் நம் அல்லாஹ் கேன் டேக் மீ சம் கிளாஸ் டைனமிக்ரோ. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இறையத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சகாயமின்றி சடுதிலே நாசம் அடைவான் என்பது உன் வாழ்க்கையிலே நிறைவேறி விடாத பிடிக்கு. லக்கமாரிக்கிறோம் எல்லா பாதுகாப்போடு எல்லா விசுவாசத்தோடு உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள தவறி விடாதிருப்பாயாக. நான் கத்த லமாரா லோ, நான் என்னெடுக்க மாறாதவன். லக்கமார சமைக்கலாம், ஆதிலே வானத்தின் பூமியை உண்டாக்கின நாளிலிருந்து இந்த நேரம் மட்டும் நான் மாறாதவராக இருக்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்ட வார்த்தை மட்டும் மறந்து விடாதபடிக்கு காத்துக்கோ. அமானசமயக்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனும் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நீ போகிற எந்த சபைகளும் உனக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற உன் தேவனாக்கத்தை நான் ஒருவர் உன்னை ரட்சிக்கிறவர் என்பதை மறந்து விடாது இருப்பாயாக. இன்னைக்கு நான் உன்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைபடியாக உன் சுயப்பத்தி மேல் சாய்ந்து என்னையே படியாக ஒப்பு கொடுத்து ஆயத்த மணியின ரட்சிப்பை மட்டும் இழந்து விடாத படிக்கு ஷொக்கோ ஷொக்கோ ஷொக்கோ. எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நமார சமயக்கெல்லாம் இந்த நேரத்தில் கூட மறுபடியும் அநேக நேரம் சொல்கிற வார்த்தை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நிற்கிறேன் சொல்கிற நீ மட்டும் விழுந்து விடாபடி உனக்கு காத்துக்கோள். முன்பாக வந்து கொண்டிருக்கிறான் கொஞ்ச காலம் மட்டுமே உண்டு என்பது அறிந்து மகாபயங்கரமாய் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ண உனக்கு விரதமாய் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உன் தேவனாய் கர்த்தர் எல்லா சுலமத்திலும் உன் அதிசயமாய் நடத்துகிறவன் மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவன் மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன் வார்த்தை உனக்கு எச்சரிப்பாய் இருப்பதாக. நீ கேட்ட வார்த்தைகள் உயரத்தின் ஆழத்திலே பலமாய் கிரியை செய்ய மட்டும் அர்ப்பணிப்பாயாக. உன் கரம் பிடித்து அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் நான் இருப்பேன். எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாத்தை அணுகாதுங்கிற வார்த்தை நிறைவேறும். உனக்காக என்னையே பலியாக ஒப்புத்து நான் சிலுவையில் ஆயத்தம் எடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நீ அதை கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்னென்ன தேவை என்பது அறிந்த தேவன் உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். நீ வீணாக விருதவாக என்னை நோக்கி கர்த்தாவே 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 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கமார சமயக்கெல்லாம்
என் வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்து உன்னை என் கரத்தில் அர்ப்பணித்து என்னை நோக்கி பார்ப்பாயானா நான் உனக்கென்று ஆயத்தமணிக்கிற ஆசீர்வாதங்கள் நீ இருக்கிற இடத்திலே உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ரட்சிப்பின் செய்தி ஜனங்களிடத்தில் பலத்துக்களை நடப்பிக்கட்டும். இந்த வார்த்தை மூலமாக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படட்டும். இன்றைக்கு எல்லா சுயபத்திலிருந்து விடுதலை ஆவார்களாக. எல்லா சுயபத்தியை சார்ந்து வாழ்ந்த மக்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக. இனிமேல் நான் சுயபத்தி மேல் சாய்ந்து வாழ மாட்டேங்கிற ஒரு பொருத்தனை பண்ணுவார்களாக. உண்மை மட்டும் சார்ந்து கொள்ளட்டும், உம்முடைய வார்த்தையை மட்டும் சார்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கருத்தில் எல்லா பிழைலோப்பு கொடுக்கிறேன். கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்திரி சோத்தரி. என் முழு உள்ளமையினுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்திரி சோத்தரி. கர்த்தர் செய்த சகலோபரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 11:30 ஆங்கில ஆராதனை அருமையான ராபின் ஸ்டீஃபன் மூலமாக கொடுக்கிற வார்த்தையை கேட்க மறந்துறாங்க. ஆங்கிலத்தில் இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த செய்தியை கேளுங்க. மகிமையான காரியம். கடந்த வருஷம் இந்த ஒரு வருஷ காலமாக ஆன்லைனில் கொடுக்கப்பட்ட செய்திகளை தயவு செய்து ஜெபத்தோடு நேரத்தை பார்க்காமல் கேளுங்க. மிகுந்த ஆசமாக இருக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு பெரிய உணவாக இருக்கும். அந்த வார்த்தையில் கர்த்தருடைய வரிக்கு உங்களை ஆயத்தமாக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.